நீட் கேபிடேஷன் ஃபீ கவுன்சிலிங் ரெக்கமெண்டேஷன் நிறைய மார்க்ஸ் டாக்டருக்கு படிக்கிறது எவ்வளவு கஷ்டம் இல்ல கவலையே வேண்டாங்க இந்த பேச்சு நம்ம எல்லாருக்குமே ஒரு குட் நியூஸ் கொண்டு வந்திருக்கு எஸ் பிளஸ் டூல 50% மார்க்ஸ் கேபிடேஷன் ஃபீ கிடையவே கிடையாது ஃபாரின்ல ஸ்டடிஸ் ஆமாங்க அதிர்ஷ்டம் தான் கதவை தட்டுது மிஸ் பண்ணிடாதீங்க லிமிடெட் சீட்ஸ் தாங்க இருக்கு உடனே சென்ட் ஜான்ஸுக்கு கால் பண்ணுங்க 8695444666 8695444666 ஹெட்லைன்ஸ் இணையர்களுக்கு வணக்கம். நாம் என்ன பார்க்க போகிறோன்னா, ராகு கேது குரு சனி நான்கு முக்கியமான கோள்கள் இந்த வருஷம் 2020 மாற்றங்களை செய்ய போகிறாங்க. என்ன மாற்றங்களை செய்ய போகிறாங்க? முதல்ல நான் சொல்கிறத இந்த ஓப்பனிங்கை பொறுமையாக கவனிங்க. நீங்கள் எடுத்த உடனே ஒரு ராசிக்குனான பலன் போனீங்கன்னா நான் சொல்ல வர விஷயங்களை நீங்கள் புரிஞ்சிக்க முடியாது. ஸோ கொஞ்சம் பொறுமையாக நான் என்ன சொல்ல வரேன்றதை புரிஞ்சுக்கிட்டு அதுக்கப்புறம் அந்த ராசி பலனை பாருங்கள். அனைத்து ராசிகளுக்கும், 12 ராசிகளுக்கும் ராகு கேது குரு சனி என்ன பண்ண போகிறாங்க? செப்டம்பர் மாதம் 2020 ராகு கேதுடைய டிரான்சிட் நடக்க போகுது. இது மேஜர் ரோல் ப்ளே பண்ணும். என்ன காரணம்னா, நிழல் கிரகமான ராகு கேதுக்கள் உங்களுக்கு டிரான்சிட் எடுக்கும்பொழுது லைஃப்பில் நிறைய சேஞ்சஸ்க்கு ரெடி பண்ணிகிட்டே இருக்கும் உங்களை. ஸோ உங்கள் மைண்ட் எல்லாருக்குமே ப்ரிப்பேர் ஆகும். எல்லா ராசியை சேர்ந்தவங்களுக்குமே ஒரு ப்ரிப்பரேஷன், என்ன பண்ணலாம், நெக்ஸ்ட் என்ன பண்ண போகிறோம். இது வந்து ராகு கேதுவால் ஏற்படக்கூடிய பலன்கள். இதை வந்து சுபமாக கொடுக்குமா, இது கரெக்டாக நடக்குமா, இது சுபமாக உண்டாகுமா அப்படின்னு பார்க்கணுன்னா, குருவுடைய பார்வை இருக்கா, குரு எந்த அளவுக்கு ஃபேவராக இருக்காருன்றது தான் உங்களுக்கு குருவுடைய பலன். ஸோ குரு பெயர்ச்சி நவம்பர் மாதம் 2020, ராகு கேது செப்டம்பரில். சனியுடைய ரோல் என்ன? சனி தான் ஒரு விஷயத்துக்கு நிலையாக கொடுக்கக்கூடிய ஒரு பலன். உங்களுக்கு தடங்கள் இல்லாமல் நிலையாக, நிலைத்தன்மையோடு நிரந்தரமாக ஒரு பலன் நடக்கணும். நாம் செய்கிற இந்த செயல் நமக்கு பல நாட்கள், பல வருடங்கள், பல மாதங்கள் நமக்கு வந்து நிலையாக இருக்கணும் அப்படின்னா அந்த சனியுடைய ஒரு பலன் வேணும். இப்போ சனி ஒரு ராசிக்கு எந்த இடத்துல இருக்கும், குரு எந்த இடத்துல இருக்கும், ராகு கேதுக்கள் இந்த ஆண்டை பொறுத்த வரைக்கும். ஏன்னா செப்டம்பரில் 11ஆம் தேதி குரு வக்ர நிவர்த்தி, 29ஆம் தேதி சனி வக்ர நிவர்த்தி, 23 ராகு கேது பெயர்ச்சி, நவம்பர் மாதம் 2020 குரு பெயர்ச்சி. இந்த குரு மார்ச் 2021 வரையில் அதே இடத்துல, அதாவது குரு எந்த இடத்துலேருந்து எந்த இடம் போகிறார், தனுசுலேருந்து மகரம் நீச்சம், அதுக்கப்புறம் அதிசார குரு பெயர்ச்சி அவங்களுக்கு ஏப்ரலில் வந்துடும். சனி மகர ராசியில், ராகு ரிஷபத்தில், கேது விருச்சிகமில். இதோடைய பலன்கள் ஒவ்வொரு ராசிக்கும் தனித்தனியாக என்ன நடக்க போகுதுன்னா நான் டீட்டெயிலாக இந்த ப்ரிடிக்ஷனாக உங்களுக்கு கொடுக்குறேன். ஸோ இது நீங்கள் கிளியராக அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கேன். ஹாரோஸ்கோப் இல்லாதவங்க, யாருக்காவது ஹாரோஸ்கோப் வேணும், ஹாரோஸ்கோப் ப்ரிப்பேர் பண்ணணும், ஒரு பேசிக் டீட்டெயில்ஸ் என்னை பற்றி நான் தெரிஞ்சுக்கணும், என்னுடைய ராசி, என்னுடைய லக்னம், என்னுடைய தசாம்சம், என்னுடைய நவாம்ச பாவம், என்னுடைய தசா புக்திகள் என்ன, எனக்கு அடிப்படையில் என்ன யோகம் இருக்குது, என்னை பற்றி நான் ஒரு பேசிக் நான் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு நினைக்கிறவங்க, இது வரைக்கும் ஹாரோஸ்கோப் இல்லாதவங்க, ஏற்கனவே எழுத்து மூலமாக தான் எழுதி வச்சுருக்கேன், எனக்கு அதில் கிளாரிட்டி இல்லை, எனக்கு ஒரு கிளியர் ஹாரோஸ்கோப் வேணும், டீட்டெயிலாக வேணும், அக்யூரேட்டாக வேணும், நான் இந்த கண்ட்ரியில் பிறந்திருக்கேன், நான் ஆஸ்திரேலியாவில் பிறந்தேன், யூஎஸில் பிறந்தேன், ஸோ இதை இந்தியாவுக்கு டைம் கன்வெர்ட் பண்ணி எடுக்கணுமா, இல்லை டேரெக்டாக அந்த டைமே நம்ம அப்ளை பண்ணி எடுக்கணுமா, இந்த மாதிரி டவுட்ஸ்லாம் இருக்குது அப்படின்னா lifehoroscope.in இந்த சைட்டை நீங்கள் பயன்படுத்தி உங்கள் ஹாரோஸ்கோப்பை டவுன்லோட் பண்ணலாம். உங்கள் ஹாரோஸ்கோப்பை நீங்கள் பர்சனலாக வச்சுக்கலாம். மேரேஜ் மேட்சிங்க்கும் உங்களுக்கு பொருத்தமாக இருக்கும். உங்களுடைய பர்சனல் ஹாரோஸ்கோப்பும் எப்போவுமே உங்கள் கையில், உங்கள் மொபைலையே நீங்கள் ஹோல்ட் பண்ண முடியும். ஸோ இதுதான் வந்து lifehoroscope.in கொடுக்கக்கூடிய உங்களுக்கு ஒரு ஆடட் அட்வான்டேஜாக நான் உங்களுக்கு ரெக்கமெண்ட் பண்ணுறேன். சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுங்க, உங்கள் ஃப்ரெண்ட்ஸோட, ரிலேஷன்ஸோட ஷேர் பண்ணுங்கள். ஏன்னா இந்த தொகுப்பு அப்படிங்கிறது ராகு கேது குரு சனி 4 பிளானட்ஸுடைய ஒரு டிரான்சிட் அண்ட் அதோடைய மூவ்மெண்ட்டை பேஸ் பண்ணி கொடுக்குற ஒரு ப்ரிடிக்ஷன். இது வந்து நெக்ஸ்ட் 8 மந்த்ஸ்க்கு உங்களுக்கு வந்து கிட்டத்தட்ட உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கக்கூடிய ஒரு அமைப்பை ஏற்படுத்தும். வாழ்த்துக்கள். மேஷராசி, மேஷராசியை பொறுத்த வரைக்கும் டிரான்சிட்ஸ் எந்தளவுக்கு ஃபேவராக இருக்கும் அப்படின்னு டீட்டெயிலாக பார்ப்போம். முதல்ல மேஷத்துக்கு எந்த கிரகங்களுடைய மாற்றங்கள் மிக முக்கியமான மாற்றங்களை ஏற்படுத்தும். மேஷத்துக்கு குருவும் சனியும் தான் ரொம்ப முக்கியமான பிளானட்ஸ். என்ன காரணம்னா, குரு வந்து உங்களுக்கு ஒரு ஃபார்ச்சூன் பிளானட், ஒரு ஒரு வகையில் வந்து ஒரு யோகம் வேணும், ஒரு அதிர்ஷ்டம் வேணும், குரு பலம் வேணும். ஒரு கல்யாணம் நடக்கணும், இல்லை வேலையில் முயற்சி எடுக்கிறீங்க, உங்கள் கரியரை வந்து எப்படி நீங்கள் வந்து செட் பண்ண போகிறீங்க, ஃப்யூச்சர் லைஃப்பை பற்றி நீங்கள் ஒரு பிளான் வச்சுருக்கீங்கன்னா, குருவுடைய பொசிஷன் நல்லா இருந்தால் மட்டும்தான் மேஷ லக்னம் இல்லை மேஷ ராசி. ஏன்னா நான் நிறைய வாரங்களில் சொல்லியிருக்கேன், லக்னம் ரொம்ப முக்கியம். லக்ன அடிப்படையில் தான் பலன்கள் நடக்கும். ராசி அடிப்படையில் உங்கள் மனம், உங்களுடைய ஈடுபாடு, உங்களுடைய கட்டுப்பாடு, இல்லை உங்களுடைய மனதில் உள்ள ஃபோக்கஸ், இதுதான் ராசி பலன் சொல்லக்கூடியது. ஸோ மேஷத்தை பொறுத்த வரைக்கும் குரு பலன் இருக்கான்றதை நீங்கள் தெரிஞ்சுக்கணும். இப்போ நடக்கக்கூடிய டிரான்சிட் என்ன பண்ண போகுது, நவம்பர் 19th வரையில் உங்களுக்கு குரு வந்து தனுசில் 9ஆம் இடத்துல, இது வந்து ஃபார்ச்சூன் ஹவுஸ் அப்படின்னு நம்ம எடுத்துக்கலாம். இந்த நவம்பர் 19th குருவுடைய டிரான்சிட் நடக்கும்போது 10th குரு வந்தால் பதவிகளில் மாற்றம் வரும். ஸோ கரியர் பாயிண்டில், கரியர் ஆஸ்பெக்டில் உங்களுக்கு வந்து ஏதோ ஒரு வகையில் ஒரு சேஞ்ச் கொண்டு வரப்போகுது. அது பாசிட்டிவாக நெகட்டிவான்றது உங்கள் பர்த் சார்ட்டை பேஸ் பண்ணி தான் அது டிசைட் ஆகும். உங்கள் தசா புத்தியை பேஸ் பண்ணி தான் நடக்கும். சனியும் குருவும் ஒன்றா இணையுது. இப்போ நம்ம வந்து சனியும் இன்க்ளூட் பண்ணிக்குவோம். குருவும் குரு ஒரு பக்கம், சனி ஒரு பக்கம். இந்த சனியும் குருவும் ஒரே வீட்டில் இணையிறதுனால இந்த நீச்சமான குரு, இது ஒரு பலகீனமான ஒரு பிளானட்டாக இருக்குது, நீச்சமான வீடு,
இதுக்கு பெருசாக வந்து ஒரு எனர்ஜி கிடையாது, ஸோ நல்ல பலன்களை கொடுக்க முடியாது அப்படின்னு நம்ம எடுத்தாலும் கூட நீச்சத்தன்மையை நீக்கக்கூட வகையில் அந்த சனியோட இணையிற குரு, ஸோ சனியோட இணையிற இந்த குரு அந்த நீச்சத்தன்மையை கொஞ்சம் கொஞ்சமாக நீக்கணும். அர்த்தம் பலகீனமான பொசிஷன்லேருந்து இது பலம் அடைய ஆரம்பிக்கும். அதுதான் சனியோட ஸ்ட்ரென்த், ஆடிட் ஸ்ட்ரென்த் அப்படின்னு நம்ம எடுத்துக்கிறோம். இப்போ மேஷத்தை பொறுத்த வரைக்கும் 10 இடத்துல சனி 10 கூடியவனாக இருக்கார், அதே 10 இடத்துல குரு 9, 12 கூடிய குருவாக இருக்கார். இவர் என்ன செய்ய போகிறார்? உங்கள் வேலையில், உங்கள் வாழ்க்கையில், உங்கள் கரியரில், உங்களோட ஃப்யூச்சர் பிளானில் சேஞ்சஸ்க்காக உங்கள் மைண்ட் ப்ரிப்பேர் பண்ணிகிட்டே இருக்கும். இப்போவே நெக்ஸ்ட் நம்ம ஏதாவது பண்ணணும், வி ஹவ் டு சேஞ்ச், நம்ம வேறு ஜாப் போகலாமா இல்லை பிஸ்னஸ் பண்ணலாமா, இந்த ஐடியாஸ் எல்லாம் வந்து டெவலப் பண்ணிகிட்டே இருக்கும். எந்த ஃபீல்டில் நீங்கள் சார்ந்திருந்தாலுமே இது மாதிரி எண்ணங்களை ஏன் தூண்டிவிடும்னா, ஒரு கிரகம் வந்து அந்த ராசிக்கு 10 இடத்தை கனெக்ட் பண்ண ஆரம்பிச்சதுன்னா கரியரை தான் அது பாயிண்ட் பண்ண ஆரம்பிக்கும், ஃபோக்கஸ் அங்கே தான் இருக்கும். சரி, இப்போ இந்த 10 உள்ள சனியும் குருவும் இதோடைய பார்வைகளை எங்கே போய் பதியும் அப்படின்னு நம்ம எடுத்துக்கணும். இதோடைய பார்வைகள் பார்த்திங்கன்னா 4th ஹவுஸ் ஸ்ட்ரைட்டாக அதோடைய பார்வை வந்து 4th இடம், உங்களுடைய ராசிக்கு வந்து 4th இடமான கடகத்தில் போய் விழும். ஸோ மகரமில் இருக்கக்கூடிய குருவும் சனியும் அந்த பார்வையை நேராக கடகமில் கொண்டு போய் விடப்போகுது. இந்த கடகமில் விழுதுனால என்னென்னா, லொக்கேஷன் சேஞ்ச், யாருக்காவது வீடு மாற்றணும், இல்லைனா நான் வந்து ட்ரான்ஸ்ஃபர் வாங்கணும், லொக்கேஷன் சேஞ்ச் பண்ணணும், வேறு கண்ட்ரியில் இருக்கணும், இல்லை வேறு ஒரு ஸ்டேட்டில் நான் மூவ் பண்ணி போகணும், இந்த ஐடியாஸ் இருந்தாலும் இது நடக்கும். இது வந்து லொக்கேஷன் சேஞ்ச் பண்ணுறதுக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். இதுக்கு அடுத்தது நம்ம ராகுக்கு எதுவும் இப்போ சேர்த்து கனெக்ட் பண்ணிக்குவோம். நீட், கேபிடேஷன் ஃபீ, கவுன்சிலிங், ரெக்கமெண்டேஷன், நிறைய மார்க்ஸ், டாக்டருக்கு படிக்கிறது எவ்வளவு கஷ்டம் இல்லை, கவலையே வேண்டாங்க. இந்த பயிற்சி நம்ம எல்லாருக்குமே ஒரு குட் நியூஸ் கொண்டு வந்திருக்கு. எஸ், பிளஸ் டூல 50% மார்க்ஸ், கேபிடேஷன் ஃபீ கிடையவே கிடையாது, ஃபாரின்ல ஸ்டடிஸ். ஆமாங்க, அதிர்ஷ்டம் தான் கதவை தட்டுது, மிஸ் பண்ணிடாதீங்க. லிமிடெட் சீட்ஸ் தாங்க இருக்கு, உடனே சென்ட் ஜான்ஸுக்கு கால் பண்ணுங்க 8695444666, 8695444666. ஏன்னா 4 கிரகங்களுடைய இம்பாக்ட் எப்படி இருக்குன்றதை நம்ம கிளியராக இன்னும் பார்ப்போம். மேஷத்தை பொறுத்த வரைக்கும் 2 இடத்துல ராகு. இந்த ராகு வந்து யோகக்காரகன் சொல்லப்படக்கூடிய ஒரு கிரகம். நம்ம தனித்தனியாகவும் வீடியோ கொடுத்துருக்கோம், இப்போ கம்பைண்டாக கொடுக்கறதுனால உங்களுக்கு இன்னும் கிளாரிட்டி கிடைக்கும். குரு சனி 10th வீட்டில் பொசிஷன் ஆகுது, இது வந்து நவம்பர்லேருந்து ஸ்டார்ட் ஆகும். சனி ஆல்ரெடி தேர், பட் குருவுடைய மூமெண்ட் வந்து உங்களுக்கு நவம்பரில் என்ட்ரி. இப்போ ராகு வந்து உங்களுக்கு செப்டம்பரில் எக்ஸாக்டாக மேஷத்துக்கு 2nd ஹவுஸ்னால் ரிஷபம்ல வந்துடும். இப்போ ரிஷபத்தில் ராகு வந்தால் பொதுவாக அது நல்ல பலன் ராகுவுக்கு. அதே ரிஷபத்தில் ராகு வரும்பொழுது மேஷத்தை பொறுத்த வரைக்கும் ஃபினான்ஷியல் பிளானட், அதாவது யோக காரகன் சொல்லக்கூடிய ராகு வந்து ஒன்ஸ் ஒரு ராசிக்கு 2nd இடத்துல தனஸ்தானத்துக்கு என்ட்ரி ஆகுதுன்னா அந்த வீட்டுக்கு அதிபன் சுக்ரன், இந்த மாதந்தோறும் நகரக்கூடிய கிரகம் தான் சுக்ரன். எப்படி பார்த்தாலுமே 12 மாதங்களில் 5 மாதங்கள் சுக்ரன் சரியான இடத்துல இல்லைனாலும் கூட 7 மாதங்கள் சுக்ரன் வந்து உங்களுக்கு ஃபேவரான இடத்துக்கு வந்துடுவார். அப்போது ராகுவுடைய என்ட்ரி ரிஷபம், அந்த வீட்டுக்கு அதிபன் சுக்ரன், இந்த சுக்கரனுடைய டிராவல் வந்து ஒரு வருஷத்தில் 7 மாதங்கள் உங்களுக்கு ஃபேவராக இருக்க போதுன்னு அர்த்தம். இதுதான் அண்டர்ஸ்டாண்டிங். ஸோ ராகு உங்களுக்கு தனஸ்தானம், உங்களுடைய ஃபினான்ஷியல் வெல்த், உங்களுடைய க்ரோத்துக்கு சப்போர்ட் பண்ணுற இடத்துக்கு வரார். குருவுடைய பார்வை நேராக ராகு மேலே விழும், இது நவம்பர்லேருந்து விழ ஆரம்பிச்சிடும். பட் ராகுடைய என்ட்ரி உங்களுக்கு செப்டம்பர் 23rd, அந்த இடத்துல குரு வந்து எப்போ எங்கே இருப்பார்னா தனுசில் தான் இருப்பார், சனி உங்களுக்கு மகரமில். இப்போது ராகு சனியுடைய இந்த காம்பினேஷன் எடுத்து தனியாக பார்த்தோம்னா, ராகு மிதுனத்தில் இருந்து சனி வந்து உங்களுக்கு மகரத்தில் இருக்கும்போது அது வந்து சஷ்டாங்கம்னு சொல்கிறோம். ராகுடைய டிரான்சிட் நடந்த பிறகு சனிக்கும் ராகுக்கும் 5 and 9 கனெக்டிவிட்டி, இது வந்து ஃபேவரபிள் கனெக்டிவிட்டியாக நம்ம எடுத்துக்கிறோம். ஸோ இப்போ பாருங்கள், ராகு குரு சனி மேஷமுக்கு ஃபேவரபிள் சைடில் வந்து இன் டர்ம்ஸ் ஆஃப் கரியர் அண்ட் மணி, ஃபினான்ஸ், வெல்த் எப்படின்னு எடுத்துப்போம். ஸோ ப்ராப்பர்ட்டி வாங்குறீங்க, ஒரு ஜாப் சேஞ்ச் பண்ணுறீங்க, ஒரு பிஸ்னஸ் பண்ண போகிறீங்க, ஒரு விஷயத்தில் முயற்சி பண்ண போகிறீங்க, இதெல்லாம் மேஷமுக்கு வந்து ராகு ப்ளஸ் சனி ப்ளஸ் குரு வந்து ஃபேவர் பண்ணுதுன்னு அர்த்தம். இப்போ கேது வந்து 8th இடத்துல இருக்குது. இந்த கேது ஏதாவது நெகட்டிவ் பண்ணிவிடுமா, வேறு ஏதாவது ஒரு அசம்பாவிதத்தை ஏற்படுத்துமா அப்படின்னு நம்ம எடுத்து பார்த்தோம்னா, கேது இருக்கிற வீடு வந்து விருச்சிகம், ஸ்கார்பியோ. இந்த விருச்சிக வீட்டுக்கு அதிபன் செவ்வாய், உங்கள் ராசிநாதனம் செவ்வாய். ஸோ செவ்வாயுடைய வீட்டில் இந்த கேது இருக்கிறதுனால இது உடல் ரீதியான சில உபாதைகளை ஏற்படுத்துறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அதில் குறிப்பாக உங்களுடைய குடல் சம்மந்தப்பட்ட பிரச்சனைகளுக்கு சின்ன சின்ன சான்ஸ் இருக்குது. அது கூட உங்கள் பேர்த் சார்ட்டில் உங்களுக்கு மார்ஸ் ஸ்ட்ராங்காக இருக்குது, உங்களுடைய மற்ற கோள்கள் வலுவாக இருந்ததுன்னா இந்த பிரச்சனைகள் வராது. கோள்கள் பலகீனமாக இருந்து நோய் ஸ்தானத்துக்குள்ளான திசை நடந்தால் மட்டும்தான் நோய்கள் வரும், அல்லஸ் அது வராது. அதனால தான் உங்கள் பேர்த் சார்ட்டை எப்பவுமே பார்த்துக்க சொல்லி நான் வந்து ரெக்கமெண்ட் பண்ணிகிட்டே இருக்கேன். இப்போ ராகு வந்து உங்களுக்கு 2nd இடத்துல பண யோகத்தையும் தன யோகத்தையும், கேது 8th இடத்துல சில ஆரோக்கிய கெடுதலையும் கொடுக்கறதுக்கு வாய்ப்புகள் உண்டுன்றத ஒரு பாயிண்ட்டாக நம்ம எடுத்துக்கலாம். மேஷ ராசியை பொறுத்தவரையில் மற்ற ஆஸ்பெக்டில் நம்ம எடுத்து பார்த்தோம்னா, இந்த குரு 10th இடத்துல இருக்கும்போது பதவி மாற்றம், பதவி முன்னேற்றம்லாம் உண்டு. அப்படின்னா என்னென்னா, இப்போ வந்து ஒரு மேனேஜராக இருந்தீங்கன்னா சீனியர் மேனேஜர் வரைக்கும் பொசிஷன் ஆகிறது, நீங்கள் வந்து ஒரு இடத்துல ஒர்க் பண்ணிகிட்ருக்கீங்க, இப்போ நீங்கள் வந்து ஒரு ஆண்டர்பிரனராக நீங்களே ஒரு ஓன் பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணுறது கூட ஒரு ஆப்ஷன் இந்த குரு கொண்டு வரும். அதுதான் 10th குரு. இது குரு ஒருவேளை பேர்த் சார்ட்டில் வீக்காக இருந்தால் அது நெகட்டிவான சைடில் கொண்டு போகிறதுக்கும் சான்சஸ் இருக்குது, அது உங்கள் பேர்த் சார்ட்டை அனலைஸ் பண்ணிங்க. பட் ஓவரால் மேஷராசியை பொறுத்த வரைக்கும் வெல்த் வைஸ், உங்களுடைய இன்கம், உங்களுடைய கரியர் வைஸ் நீங்கள் எடுத்து பார்த்தீங்கன்னா, அப்கமிங் இயர் 2021 நெருங்கிட்டு இருக்கு, இந்த 2021 ஏதோ பெரிய மாற்றங்களுக்கு தயாராக இருக்க போதுன்னு அர்த்தம்.
இது மேஷத்தை பொறுத்த வரைக்கும். மேரேஜ் அண்ட் அதர் ஆஸ்பெக்ட்ஸ் நம்ம பார்த்தோம்னா இந்த ராகு கேது ரெண்டு எட்டில் வரதுனால சில தடங்கல்களை ஏற்படுத்தும். குருவுடைய பார்வையை ராகு மேலே விழுறதுனால தடங்களை அதுவே தானாக நீக்கும்னு அர்த்தம். ஒரு தடங்கள் மாதிரி ஏற்படும், அதுவும் அப்புறம் நீங்கும். ஹெல்த்தில் ஏதாவது இஷ்யூஸ் வந்தாலும் அதுவும் உங்களுக்கு வந்து சொல்யூஷன் கொடுக்கும். அப்படின்னா ஒரு வைத்தியம் உங்களுக்கு வந்து ஒரு மருத்துவம் உங்களோட மெடிசன் வந்து உங்களை ப்ரொடெக்ட் பண்ணணும்னு அர்த்தம். ஸோ ஃபேமிலி, ஃபேமிலியுடைய ஹெல்த் ப்ளஸ் உங்களுடைய நெக்ஸ்ட் பிளான், ஃப்யூச்சருக்கு உண்டான பிளான், இதெல்லாம் வந்து ஒரு இன்வெஸ்ட்மெண்ட். ஒரு விதையை நீங்கள் விதைக்கிறதுக்கு உண்டான சரியான காலம் இந்த 2020 செப்டம்பர் டு டிசம்பருக்குள்ளே நீங்கள் பிளான் பண்ணலாம். மேஷம் ஆல் ஃபோர் பிளானட்ஸ் அப்படின்னு எடுத்துட்டோம்னா ஒரு 70-80% உங்களுடைய ஃபேவரபிள் சைடில் தான் இருக்குது. பெஸ்ட் விஷஸ். இப்போ நீங்கள் பார்த்தது 4 கிரகங்களுடைய டிரான்சிட்ஸுடைய பலன்களை வந்து நான் டீட்டெயிலாக உங்களுக்கு வந்து கொடுத்துருக்கேன். ஸோ எந்தெந்த பிளானட் எந்தெந்த மாதத்தில் டிரான்சிட் ஆகுது, அதோடைய பெனிஃபிட்ஸ் என்ன, அதோடைய மேல்ஃபிக் பெனிஃபிட் ரெண்டுமே எப்படி பலன் கொடுக்க போகுது, உங்களுடைய பேர்த் சார்ட்டை நீங்கள் வந்து கனெக்ட் பண்ணி பார்த்துக்கணும். உங்கள் தசா புத்தி வலுவாக இருக்கா, உங்கள் பேர்த் சார்ட்டில் உண்டான கிரகங்கள் எவ்வளோ வலிமையாக இருக்குது, எவ்வளோ யோகத்தோடு இருக்கீங்களோ அதை பொறுத்து தான் இதோடைய உங்களுக்கு பலன்களை அதை கொடுக்க போகுதுன்னு அர்த்தம். எல்லாருக்கும் மாற்றங்களுக்கு எண்ணம் இருக்கும். இருந்தாலும் யாருக்கு அது வந்து பழிதானே நடக்கும் அப்படின்னா அவங்களுக்கு உண்டான யோகமான நேரம் நடக்கும்போது தான் அது பழிதானே நடக்கும். அந்த மாதிரி ஒரு டீட்டெயிலாக உங்களுக்குன்னு ஒரு ஸ்பெசிஃபிக் கொஷின் வச்சுருக்கீங்க, எனக்கு வந்து ஸ்பெசிஃபிக்காக அது தெரியணும், நான் பண்ணலாமா வேண்டாமான்னு தெரியணும், இல்லைனா நான் முடிவெடுக்கிறதே எனக்கு குழப்பமாக இருக்குது, பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணலாமான்னு புரியல, மேரேஜுக்கு இது ரைட் டைமான்னு எனக்கு தெரியல, என்னோடய திசை எனக்கு ஃபேவராக இருக்கா இல்லை அன்ஃபேவராக இருக்கா, எனக்குன்னு ஏதாவது யோகம் இருக்கா இல்லையா, என்னுடைய ஃப்யூச்சர் லைஃப்பை பற்றி நான் என்ன பிளான் பண்ணலாம், இந்த மாதிரி நீங்கள் ஏதாவது பிளான் வச்சுருக்கீங்க இல்லை ஸ்பெசிஃபிக் கொஷின் வச்சுருக்கீங்கன்னா அதை பற்றின ஒரு கன்சல்டேஷன் வேணும்னு நினச்சிங்கன்னா டிஸ்பிளேல தெரிகிற நம்பருக்கு நீங்கள் வாட்ஸ்அப் மூலமா அப்பாயின்மெண்ட் எடுத்துகிட்டு என் கூட நீங்கள் பேசலாம். இதை தவிர நியூமராலஜி, வாஸ்து அண்ட் அதர் சர்வீசஸும் இதில் வந்து இன்க்ளூட் பண்ணியிருக்கோம். நிறைய வீடியோஸும் அப்லோட் பண்ணியிருக்கோம். ரெகுலராக அதை நீங்கள் ஃபாலோ பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸோட ரிலேட்டிவ்ஸோட நீங்கள் ஷேர் பண்ணலாம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் ஹெட்லைன்ஸ் டிவி. பை ஃப்ரம் சங்கர் நாராயண்.